கேப்டன். கேப்டன் என்ற வார்த்தைக்கு மிக மிக பொருத்தமான சரியான ஒரு மனிதர் நம்ம கேப்டன். ஐயா என்ற படம் எடுத்தேன், அதில் ஒரு வரிகள் இருக்கும், வெள்ளை வேட்டி கட்ட நல்ல வெள்ளை உள்ளம் வேணும், உங்கள் முகத்தை கண்டா எங்கள் தாயை போல தோணும். அந்த வார்த்தைக்கும் அந்த அளவுக்கு அந்த வேஷ்டி சட்டைக்கு தகுதியானவர். சினிமாவில் அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் வெள்ளை வேட்டி சட்டையை மாற்றினதே இல்லாத ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம கேப்டன். ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்காக ஒரு விஜயா கிரீன் பார்க்கில் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் அதை வெளியே போயிட்டுருந்தோம். அப்போ கேப்டன் எதிர்கட்சி தலைவர் நினைக்கிறேன், அவர் உள்ளே போயிட்டுருக்காரு அந்த கல்யாணத்துக்கு. கூட ஒரு 50 பேர் கூட்டமாக போயிட்டுருக்காங்க, அவர் எங்களை பார்க்கல. அவர் எங்களை பார்ப்பார்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம், ஆனால் பார்க்காமலே போயிட்டு அவர் கவனிக்கலை எங்களை கூட்டத்தில். நாங்கள் காரில் ஏறி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் கிளம்பி 5-6 நிமிஷம் ஃபோன் வருது, யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் பார்த்து சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி டைரக்டர் ஹரியும் ஒய்ஃபும் உங்களை பார்க்குறக்காக எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்கள் கவனிக்கலன்னு. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேடையை அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாரு, நீங்கள் என்னை பார்க்குறக்கு ட்ரை பண்ணிங்களா, நான் உங்களை கவனிக்காமல் போயிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரிம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எங்களுக்கு அப்படியே இப்படி ஒரு மனுஷர் இருக்க முடியுமா? இது மாதிரி நிறையா பேருக்கு இதே மாதிரி அவர்கிட்ட பழகின ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அவ்வளோ ஒரு அன்போடையும் பண்போடையும் வாழ்ந்து நம்மளை விட்டு இன்றைக்கி போயிருக்காங்க. இது வந்து யாராலையுமே தாங்க முடியல. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அவரை பற்றி தெரிஞ்ச அத்தனை பேரும் துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.